ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு வால்டெக்கர் ஐடியா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐம் சோ சாரி, நான் வந்து ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடல, இன்னும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டில் வந்து சர்க்கிள் போட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கலாம். அதை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்த பீஸில் வந்து நம்ம நார்மலாக வந்து பேப்பர் ரோல்ஸ் ரெடி பண்ணும்போது ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இப்போ வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் பீசஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே சைடில் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டீட்டெயில் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கலர் பேப்பர் இல்லைன்னா நார்மல் ஃபோம் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் திருப்பி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஷீட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாரோட பெட்டல் மாதிரி நம்மளுக்கு தேவை. அதை வந்து அவுட்லைன் பண்ணிடலாம். இப்போ வந்து அவுட்லைன் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பெட்டலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டாப்பில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணக்கூடாது. கீழே வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கலாம், அந்த சைடை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ போட்டு கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டேப்லர் பின் யூஸ் பண்ணி ஸ்டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 ரோஸ் நான் போடுறேன். அப்படிதான் நம்மளால் திக்காக கிடைக்கும். இப்போ வந்து நான் டாப்பில் லைட்டாக வந்து மடச்சு விட்டுறேன். இப்போ நான் அதே மாதிரி வந்து நான் நிறைய பெட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பெட்டல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ட்ராப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் நான் இன்னொரு பீஸ் ஃபோம் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை வந்து வச்சு நம்ம அவுட்லைன் எடுத்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரியும் இன்னும் கொஞ்சம் பீசஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து அதோட சின்ன சைஸ் ட்ராப் நம்மளுக்கு தேவை. அதை வந்து நான் சின்ன சைஸில் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் ட்ராப்பு. இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வேணும். அதுக்கு வந்து நான் ஒரு கேப் யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பீசஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளார் மேக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் எடுத்து நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் வச்சு நார்மல் கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படியே வச்சு ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஹாட் க்ளூ யூஸ் பண்ணணும்னா ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படியே சர்க்கிள் மாதிரி நம்ம வச்சுட்டே வரணும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் பெட்டல் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ வந்து நான் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ சென்டரில் வந்து நம்ம ரவுண்டாக வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஷீட் வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ரஃப்பாக ரவுண்ட் கட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் மெஷர்மெண்ட் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன். இந்த சர்க்கிளை நான் இப்போ வச்சு காமிக்கலாம்ல, அந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஃப்ளாரோட சென்டரில் எடுத்துகிட்டு போய் ஒட்டிடணும். அப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அந்த வந்து அங்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த இடம் வந்து மறைஞ்சிரும். இப்போ நம்மளோட ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ளாரை வச்சு பார்த்தோன்னா சைடில் வந்து அந்த கேப்பில் வந்து அந்த கார்ட்போர்டு அப்படி இப்படி தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏதாச்சும் பெண்ணால் மார்க்கர் ஏதாவது எடுத்து டாட் வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் தெரியுதுன்னு சொல்லி டாட் வச்சுக்கோங்க. நான் வந்து டாட் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ வந்து அந்த டாட் வச்சுருக்க எல்லா இடத்துலையும் வந்து நான் வி ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அப்போ வந்து நம்ம ஃப்ளார்ஸ் வந்து ஒட்டணும்னா அது வந்து தெரியாது பின்னாடி கார்ட்போர்டு இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பக்கத்தையே ஃப்ளார் மாதிரி இருக்குல்ல, நம்மளுக்கான இந்த மாதிரி தான் வேணும். அப்போ தான் வந்து கார்ட்போர்டு வச்சுருக்கிறது தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பேப்பர் டியூப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் சின்னதாக இருக்கிறதையும் பெருசாக இருக்கிறதையும் பிரிக்க போகிறேன்.
நான் வந்து 12 பீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 6 பெருசாகவும் 6 வந்து சின்னதாக இருக்கதாகவும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டிக்ஸ் எடுத்து நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்க பார்ட் வந்து கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நான் பெரிய ஸ்டிக்ஸ் வந்து ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து சின்ன ஸ்டிக்ஸ் நம்ம பண்ணணும். சின்ன ஸ்டிக்ஸ் வந்து பெருசோடு ரொம்ப சின்னதாக இருக்கணும். நான் வந்து இப்போ கையில் வச்சு பார்த்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சின்ன ஸ்டிக்ஸும் கட் பண்ணி எடுத்துட்டேன், இதுவும் இருக்கட்டும். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கார்ட்போர்டு செஞ்சு வச்சுருந்தோம்ல, கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம பெருசாக கட் பண்ணோம்ல ஸ்டிக்ஸ் வந்து அதை எடுத்து நான் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டுறேன். நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கள். எட்ஜஸ் வந்து நான் ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காயட்டும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வந்து நம்ம இன்னொரு ஸ்டிக் ஒட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பெரிய ஸ்டிக்ஸ்லாம் வந்து ஒட்டிடுறேன், அந்த எட்ஜஸையும் வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து நான் அந்த ஸ்டிக்ஸ் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒட்டக்கூடாது, கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி ஒட்டணும். நான் சொல்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஓட்டிக்கோங்க. ஒரு சைடு வந்து நம்ம 3 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நான் அடுத்த ஸ்டிக்கையும் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் அதெல்லாம் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டிக்கை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அது வந்து அந்த ரெண்டு பெரிய ஸ்டிக்ஸுக்கும் நடுவில் நம்ம ஒட்டணும். அதே மாதிரி தான் அந்த எட்ஜஸ் வந்து ஃப்ளாட் பண்ணிட்டு நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த எல்லா ரோல்ஸோட எட்ஜஸ்லேயும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு எட்ஜஸ்லேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம இந்த ஃப்ளவர் வந்து ஒட்டணும். நான் அதுக்கு வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறேன். அந்த கார்ட்போர்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து அது மேலே தூக்கி நம்ம ஒட்டிடலாம். இது வந்து கொஞ்சம் காயட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஸ்டிக் பண்ணணும். அது வந்து எங்கே ஸ்டிக் பண்ணுறேன்னு பாருங்கள், அங்கே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பெருசுக்கு வந்து ஒரு இடத்துலையும் சின்னதுக்கு வந்து ஒரு இடத்துலையும் வந்து பார்த்து ஒட்டுங்க. அப்போ நம்மளுக்கு வந்து வேவ்ஸ் மாதிரி வி ஷேப்பில் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சன்ஃப்ளவர் மாதிரி. இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நம்ம வந்து ஸ்டார்டிங் சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல அது வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நான் வந்து சென்டரில் ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிரர் வைக்கலாம், இல்லைனா ப்ளெயினாக ஃபோம் ரப்பர் ஷீட்டியை கூட நீங்கள் அங்கே ஒட்டிடலாம். உங்ககிட்ட ஃப்ளவர் பண்ணுறதுக்கு முடியலன்னா நான் வந்து இது எங்கே ஒட்டுறதுன்னு காமிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா ஒட்டிக்கோங்க. இதுமாதிரி பெரிய ஸ்டிக்ஸுக்கு மட்டும் இந்த இடத்துல கீழே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். நான் வந்து ஃப்ளார் ஒட்டியிருக்கிறதுனால எனக்கு இது ஒட்டினா என்னமோ கிளம்சியாயிருமோன்னு தோணுச்சு, அதனால் நான் இது ஒட்டலை. இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ என்னோடய கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து நான் வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டு தான் ஸ்டிக் பண்ணேன். நீங்கள் ஏதாச்சும் ஹூக் மாதிரி வச்சு கூட ஹேங் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் திங்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஒரு ப்ளெயினான வாளுக்கும் ஒரு சம ஒரு கிராண்டான லுக் தரும். நம்ம வந்து ஃப்ளார் பண்ணோம்ல, அந்த ஃப்ளாரில் வந்து எனக்கு ரெண்டு பெட்டல் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதை வச்சு நான் ஒரு பட்டர்ஃப்ளை மாரி ட்ரை பண்ணேன், அது வந்து அழகாக வந்துடுச்சுன்னு சொல்லி நான் மேலே எடுத்து ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன். இந்த கிராஃப்டில் வந்து நான் சென்டரில் ஃப்ளார் வச்சுருக்கேன்ல, நீங்கள் ஃப்ளார்க்கு பதில் மிரர் வைக்கலாம், இல்லைனா ப்ளெயின் ஃபோம் ரப்பர் ஷீட்டியை கூட கட் பண்ணி நீங்கள் ஒட்டலாம். எனக்கு வந்து இந்த கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.